उग्रं वैरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नृसिंहं भीषणं पत्रं मृत्युमृत्युं नमाम्यहम். அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த மங்களகரமான ஹேவிளம்பி நாமசம்வத்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது, வைகாசி 20 ஜூன் 3 சனிக்கிழமை, சுக்லபக்ஷம் நவமி திதி, முற்பகல் 11:18 வரை, பிறகு தசமி திதி, உத்திரம் நட்சத்திரம் மாலை 5:28 வரை, பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம், சித்தி நாம யோகம், கௌலவம் நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சுக்கிரன், ரிஷபராசியில் சூரியன் புதன், மிதுன ராசியில் அங்காரகன், சிம்ம ராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு சந்திரன், விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது. இன்றைய தினபலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 6 இடத்துல சந்திரன் இருக்காரு, குருவோடு சேர்ந்து இருக்கார், குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கு, 6 இடத்துல இருக்கு, 12 இடத்துல இருக்கு, இதனுடைய பார்வை கிடைக்கிறது. அப்போது போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெறலாம், தேவையான கடன் வசதி உங்களுக்கு கிடைக்கும், கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க இன்றைக்கு ஆரம்பம் செய்யலாம். 12 இடத்திற்கு இவைகளுடைய பார்வை கிடைக்கிறதுன்றதுனால சுப செலவுகளை செய்ய முடியும், இடமாற்றம் தேவைன்னா முயற்சிக்கலாம். மேலும் சந்திரனுக்கு சூரியன் சாரமும் மாலை நேரத்தில் தன்னுடைய சுயச்சாரமும் கிடைக்கிறதுன்னு சொல்கிறதுனால அரசு சார்ந்த சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பெற்றோர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், ஆதரவு, தேவையான பொருட்கள் போன்றவை வந்து சேரும். சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 5 இடத்துல சந்திரன் இருக்கார், 5 சந்திரன் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால யோகம். பொதுவாக சந்திரன் 5 இருக்கும்போது அவ்வளோ சந்திரபலம் கிடையாது, இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனாலதும் 5 இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் புகழ் பெற முடியும். ராசியில் சூரியன் புதன் சேர்ந்திருக்காங்க, உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்கள் மூலமாக, உங்களுடைய தனித்திறமை மூலமாக உங்களுக்கு புகழ் கிடைக்கும். காரியங்களை அனைவரையும் விட மிக சிறப்பாக, மிக சீக்கிரமாக செய்து பெயர் பெறுவீங்க. எதையும் நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துவீங்க, எதிலும் ஒரு நிபுணத்துவத்தை வெளிப்படுத்துவீங்க. உங்களுடைய முழு திறமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய, அதனால பெயர் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 4 இடத்துல சந்திரன் இருக்கார், ராசியில் அங்காரகன் இருக்கார், இருந்து 4 இடத்தை பார்க்கிறார், குருவை பார்த்துட்டு இருந்தார், சந்திரனும் வந்து அங்காரனுடைய பார்வையை பெறுகிறார், 4 பார்வையை. மேலும் சந்திரன் சூரியன் சந்திரனுடைய சாரத்தை பெற்றிருக்கார், சூரியன் சாரத்தை மாலை நேரம் வரைக்கும், மாலை நேரத்தில் தன்னுடைய சுயச்சாரத்தையும் பெறுகிறார். அதனால் உங்களுக்கு வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும், சொந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழுதுகளை சரி பண்ணுவீங்க, வாகன யோகம் கிடைக்கும். இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னும் ஒரு படி உயரக்கூடிய அளவிற்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல நண்பர்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் இப்போது உங்களுக்கு உண்டாகும். அதனால் பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 3 இடத்துல சந்திரன் இருக்கார், ராசிநாதன் சந்திரன் 3 இடத்துல குருவோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தை பெறுகிறார், மேலும் சுயசாரத்தை பெறுகின்றார். மாலை நேரத்தில் அது வரைக்கும் சூரியன் சாரத்தை பெற்றிருக்கின்றார். தன்னம்பிக்கை இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். பொதுவாக நீங்கள் பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருந்தாலும் கூட இன்றைக்கு சுதந்திரமாக செயல்படுவீங்க. பிறருடைய துணை, பிறருடைய தயவு இப்போது உங்களுக்கு தேவைப்படாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் துணிந்து ஒப்புக்கொண்டு சிறப்பாக செய்து முடிப்பீங்க, நல்ல பெயரையும் எடுக்க முடியும். சகோதரர்களிடத்தில் சவால் விட்டு உங்களுடைய காரியங்களை செய்து முடித்து காட்டுவீங்க. ஆரோக்கியமான போட்டி நிலவும், அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 2 இடத்துல சந்திரன் இருக்கார், 2 இடத்துல சந்திரன் தனகாரகன் குருவோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கார், பண விஷயத்தில் இருந்து வந்த தடை, பிரச்சனைகள், கையில் பணம் இல்லை என்ற கவலை இதெல்லாம் தீரும். தேவையான பொருள் வரவு, பண வரவு இப்போது உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய சேமிப்பு கூட இப்போது பெரிய அளவில் உருப்படியான ஒரு தொகையாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கும். குடும்பத்தினுடைய தேவைகள் இப்போது பூர்த்தியாகும். குடும்ப நபர்களுடைய விருப்பங்களை இப்போது நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. அவர்களுக்காக உங்களுடைய பணிகளை, உங்களுடைய வேலைகளை இப்போது நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய தேவைகளை விட்டு கொடுத்து கூட குடும்ப நபர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வீங்க, அதனால மகிழ்ச்சி அடைவீங்க. அப்படியாக பிறருக்காக நீங்கள் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி அன்பர்களே, ராசியில் சந்திரன் இருக்கார், லாபஸ்தான அதிபதி சந்திரன் ராசியில் இருந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால நன்மை. பொதுவாக குரு இப்போ ஜென்ம குருவாக உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. இந்த சமயத்தில் எப்பெல்லாம் குருவோடு ஏதாவது ஒரு கிரகம் வந்து சேருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும்.
இன்னும் சிறப்பாக சொல்லும்போது, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு இப்போது இருக்கக்கூடிய நிலைமையில் என்னென்ன கிரகங்கள்லாம் இருந்ததோ அந்த கிரகங்களும் கூட இப்போது உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியாக ராசியில் குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது, நல்ல உணவு கிடைக்கும், சுக போஜனம், சுகவாசியாக இருப்பீங்க, வேலைகள் குறையும், ஓய்வு நேரம் அதிகமாகும், நல்ல பெயரும் கூட உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த மாதிரி உங்களுடைய நாளை இன்றைக்கு நீங்கள் திட்டமிடலாம், அனைத்து காரியங்களும் சுலபமாக நடக்கும், நல்ல நாளாக இந்த நாள் அமையும். துலாராசி அன்பர்களே, ராசிக்கு 12 இடத்துல சந்திரன் இருக்கார். 12 சந்திரன் குருவுடைய சேர்க்கை இருக்குது, ராசிக்கு சுக்கிரன் பார்வை கிடைக்கிறது. சுக்கிரன் பார்வை ராசிக்கு கிடைக்கும்போது எந்த இடத்துலலாம் போனால் மகிழ்ச்சி கிடைக்குமோ, எங்கெல்லாம் குதூகலமாக இருக்க முடியுமோ அங்கெல்லாம் போகிறதுக்கு இப்போது உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படும். திருமண வீட்டிற்கு, சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு, ஆலயங்களுக்கு, கும்பாபிஷேகம் பூஜை நடக்கக்கூடிய இடங்களுக்கு, அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு இங்கெல்லாம் நீங்கள் சென்று வரலாம். அதே போன்று சுற்றுலா செல்லலாம், ஆன்மீக சுற்றுலா செல்லலாம், இதற்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும், பொருள் இருக்கும், அதற்கு பிறருடைய ஒத்துழைப்பு, அனைவரும் சேர்ந்து போனால் தான் சுற்றுலாவாக இருக்கும். தனியாக போகும்போது மனம் லயிக்காது, அவ்வளவு அனுபவிக்க முடியாது, தனிமையிலே இனிமை காண முடியாது. அதனால் பிறரும் கூட ஒத்துழைத்து உங்களுடன் இப்போது இருப்பாங்க, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கக்கூடிய நாளாக இது அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 11 இடத்துல சந்திரன் இருக்கார். 11 சந்திரன் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. 11 எந்த கிரகம் வந்தாலும் நன்மை, அதிலும் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி சந்திரன். அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றார், குருவுடைய சம்பந்தத்தை பெறுகிறார், சூரியன் சாரத்தையும் மாலை நேரத்தில் தன்னுடைய சுயச்சாரத்தையும் பெறுகிறார், அனைத்துமே சிறப்பாக இருக்கு. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இருந்தாலும் குரு சந்திரனை பார்க்கிறார் 4 பார்வையாக. அதனால் உங்களுக்கு நேரடியாக பலன் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட மறைமுகமாக பலன் கிடைக்கும், ஆற்றல் இருக்கும், நினைத்த காரியங்களை செய்ய முடியும், தேவையான ஒரு ஆலோசனை, தேவையான உதவி, ஒத்துழைப்பு போன்ற விஷயங்கள் கிடைக்கும், எடுத்த பணியை முடிக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 10 இடத்துல சந்திரன் இருக்கார். ஜீவனஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய சேர்க்கை இருக்குது. பொதுவாக குரு 10 தனியாக இருக்கலாமா அல்லது 10 இருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, 10 குரு இருக்கக்கூடியவர்கள் அதிகமான வேலை பளுவு கிடைக்கப்பெறுவீர்கள். ஆனால் அதையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும், நல்ல பெயர் கிடைக்கும். சாதாரணமாக தன்னுடைய வேலையை ஒருவர் செய்து கொண்டே இருந்தால் அவர் தன்னுடைய கடமையை செய்கிறார், அவ்வளோதான், அவருக்கு பெயர் கிடைக்காது. ஆனால் ஒருவர் கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும், அதிகமான வேலை பளு கொடுக்கப்பட்டாலும், தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவருக்கு மீது திணிக்கப்பட்டாலும் அதையெல்லாம் திறம்பட செய்துட்டால் அவருக்கு பெயர் கிடைக்கும், அதனால் புகழ் கிடைக்கும். அப்படியாக 10 குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதனோட சந்திரனை வந்து சேருது, என்ன செய்தாலும் அதை நேர்த்தியாக செய்ய முடியும். செய்யக்கூடிய பணியில், படிக்கக்கூடிய கல்வியில் அதில் ஈடுபாடு முழுமையாக இருக்கும், முழு மனதோடு அதை செய்ய முடியும். அப்படி செய்து பலன் பெற முடியும், பிற இடத்துல புகழ் பெற முடியும், சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 9 இடத்துல சந்திரன் இருக்கார். 7 சந்திரன் 9 இடத்துல இருக்காரு. மனைவியின் உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மனைவியோட உடன் பிறந்தவர்கள் அதாவது மைத்துனர்கள்னு எடுத்துட்டிங்கன்னா அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு பிரச்சனை இருந்தால் இப்போது சரியாகும். அவரிடத்தில் உங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருந்தால் இப்போது ஆகும். உங்களுக்கு தேவையான உதவிகளை அவரே முன்வந்து கூட செய்வார். இப்படியாக ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. மேலும் தந்தை மூலமாகவும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். இப்போது நீங்கள் நினைத்த காரியங்களை செய்வதற்கு பிறருடைய உதவி ஒத்துழைப்பு கிடைக்கும். பிற இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும், நல்ல ஆலோசனைகள் கிடைக்க பெறுவீங்க, வழிகாட்ட பெறுவீங்க. இப்படியாக உங்களுக்கு குரு கிடைக்கக்கூடிய, தந்தை மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய, மனைவியோட உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சகாயமாக இருக்கக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 8 இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. 8 சந்திரன் இருக்கும்போது சந்திராஷ்டமம், அதே சமயத்தில் அந்த சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்க. குரு பெருசாக உங்களுடைய ராசிக்கு பாதகம் செய்யக்கூடியவர் கிடையாது. 2 11 இடங்களுக்கு அதிபதி, தன லாபஸ்தான அதிபதி, அவரோடு சந்திரன் சேர்றாரு. பண விஷயம், கைக்கு பணம் வந்தாலும் கூட செய்ய வேண்டிய செலவுகளை செய்து முடிச்சிடணும். கைக்கு செல்வம் பொருள் வரும்போது நல்ல வழியில் தான் அது வந்ததான்றது பார்க்கணும். அதே போன்று உங்களுக்கு பிரயாணம் கிடைத்தாலும் சரி, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய பிரயாணத்தில் சற்று கவனமாக இருக்கணும். உணவு சாப்பிடக்கூடிய விஷயத்தில் முடிந்த அளவுக்கு எளிமையான உணவு, வீட்டு உணவை சாப்பிடணும். இப்படியாக உங்களுடைய தேவைகளை குறைத்து கொள்ளும் பொழுது, கையில் செல்வம் இருந்தாலும் சிக்கனமாக இருக்கும் பொழுது, தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கும் போது, சந்திராஷ்டமம் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பிரச்சனை ஏதும் இருக்காது, சமாளிக்கக்கூடிய நாளாக இது அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 7 இடத்துல சந்திரன் இருக்கார்.
குரு சந்திரனுடைய சேர்க்கை ஏழாம் இடத்திலிருந்து ராசிக்கு அதனுடைய பார்வை கிடைக்கிறது விசேஷம். மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தடை விலகி நல்ல வரன் கிடைக்கும். திருமண மாணவர்களுக்கு அந்யோன்யம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இப்போது அகலும். பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் சேர முடியும். நீண்ட காலமாக சந்திக்காத உறவினர் நண்பர்கள் இவர்களை சந்திப்பீங்க. இப்படியாக மனமகிழ்ச்சி குதூகலம் கிடைக்கக்கூடிய உற்சாகமான சந்தோஷமான நாளாக இது அமையும். இன்றைய ஜோதிட தகவல், வீடு மன யோகம் யாருக்கெல்லாம் அமையும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் அந்த கிரகங்கள் என்ன கிரகங்கள் இதற்கு காரகத்துவமாக இருக்குது, என்ன வீடு, அந்த வீடு லக்னத்தோடிலிருந்து 12 வீடு வரைக்கும் தொடர்பு பெற்றால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், எந்த வீடுகளோடு தொடர்பு பெற்றால் வீடு கிடைக்கும், அதன் பிறகு என்னென்ன காரகத்துவங்கள், என்னென்ன உறவுகள் மூலமாக, யார் மூலமாக ஒருவருக்கு வீடு கிடைக்கும், இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போது பொதுவாக ஒரு சிந்தனை, அதாவது முற்காலங்களில் எல்லோருமே சொந்த வீட்டில் தானே வசித்தாங்க, வாடகை வீடு அப்படின்ற ஒரு கான்செப்டே அப்போ கிடையாது. அந்த சமயத்தில் வந்து எல்லோருமே சொந்த வீட்டில் தான் இருந்தாங்க, அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த வீடு யோகம் இருந்ததா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அதாவது ஒரு காலத்தில் வந்து வீடு கட்டக்கூடியவங்க தனக்கு வேண்டிய வீடை கட்டி கொள்வாங்க. இடம் வந்து எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும், எல்லாருக்குமே இடம் அந்த பூமி வந்து சொந்தமாக இருக்கும், விவசாய நிலங்கள் இருக்கும், தாங்களாகவே உழுது பயிரிட்டு பிறகு சாப்பிடக்கூடிய அமைப்பு இருந்தது, அதே போல் வந்து தாங்களாகவே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு ஒரு வீடு கட்டி கொண்டு இருக்கக்கூடிய பழக்கம் இருந்ததை தவிர வாடகை வீடு கிடையாது. பிற்காலத்தில் தான் இந்த வாடகை வீடு அப்படின்ற ஒரு விஷயமே தோன்றுச்சு. அது வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடுக்கு இருக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதற்குண்டான விடை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னு எடுத்துட்டா, அந்த வீடு வந்து நம்முடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த வீட்டிற்கு நாம் சொந்தம் கொண்டாடுவோம். வீட்டில் அதிகமாக ஒரு குடும்பம் தான் இருக்கும், தாய் தந்தை மகன் மகள் இப்படி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டை எப்போது வேண்டுமானாலும் விற்றுக்கொள்ளலாம், அந்த வீட்டை அடமானம் வைத்து கொள்ளலாம், அந்த வீட்டை எடுத்துட்டு மறுபடியும் கட்டலாம், இப்படியாக நிறைய இருக்குது. ரெண்டாவது பெயரில் பதிவாகப்படுது. ஆனால் முன்காலத்தில் அப்படி வீடுகள்லாம் அந்தளவுக்கு பெயரில் பதிவுகள் செய்யப்படலை. இரண்டாவதாக ஒரு வீட்டில் ஒரு தந்தை இருக்கார் சொன்னால் அவருக்கு வந்து 10 பிள்ளைகள், 12 பிள்ளைகள் இருப்பாங்க. எல்லோருக்குமே திருமணமாகி குழந்தைகள் பிறக்கும். அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருவரும் தனித்தனியாக அதை வந்து எல்லோருமே சொந்த வீட்டில் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமே தவிர என்னுடைய வீடுன்னு அவருடைய பெயரில் பதிவாகாது, சொந்தம் கொண்டாட முடியாது. இது ஒரு வகை. அடுத்ததாக திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது. பொருள் தேடுவதற்காக, குடும்ப தேவைகளுக்காக சிலர் வந்து வெளியூரில் சென்று தங்குவாங்க, தேசாந்திரியாக இருப்பாங்க, சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பாங்க, அவர்கள் வீட்டில் இல்லாமல் இருப்பாங்க. அதற்கும் அடுத்தபடியாக அப்போதெல்லாம் பிறக்கக்கூடியவர்களில் இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. குழந்தைகளிலிருந்தே நிறைய இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது. இப்போது அது குறைக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்தும் தொடர்பு படுத்தும்போது, அப்போது ஒரு வீட்டில் நிறைய பேர் வசித்தாங்க, பெயரில் பதிவு பண்ணப்படலை, குறிப்பிட்ட காலத்துக்காக அவங்க சம்பாதிக்கிறதுக்காக வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் தனியாக அவர் பெயரில் வீடு வந்து பதிவு செய்யப்படுது. அவர் நினைக்கும்போது அந்த வீட்டை வந்து விற்கலாம், அதை வந்து புனரமைக்கலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். அதனால் வீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயமாக ஜாதக ரீதியான தொடர்பு கொண்டது. ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். இன்றைய தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.